ஹலோ மக்களே, இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் வார்க்ராஃப்ட். ஸோ இது வேற லெவலான கேம் ஃப்ரான்ச்சைஸ் அப்படி தாங்க சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாமல் 2016 வார்க்ராஃப்ட் அப்படின்ற மூவி கூட வந்துச்சு, அதுவும் வேற லெவல் மூவி அப்படி தாங்க சொல்லியாகணும். ஸோ இந்த வேர்ல்ட் ஆஃப் வார்க்ராஃப்ட் அதாவது வாவ் அப்படின்ற இந்த கேம் சீரீஸும் சரி மூவியும் சரி ஒரு மித்தாலஜியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதாங்க. ஸோ அது என்ன மித்தாலஜி, என்னென்னலாம் அப்படி பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே குச்சிடலாம். வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்ட் அதாவது வாவ். ஸோ இந்த கேம் சீரீஸ்லையும் சரி மூவிஸ்லையும் சரி அசராத் அப்படின்ற ஒரு உலகத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த உலகம் தாங்க அவங்களுக்கு ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த உலகத்தில் இருந்தால் பல இனம் உருவாயிருக்கு. ஸோ என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஃப்ஸ், டுவார்ஃப்ஸ், ட்ரோல்ஸ், டைட்டான்ஸ், ஹியூமன்ஸ், அந்த மாதிரி பல இனம் இந்த இடத்துல தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பல கேஸ்ட் இந்த இடத்துல தான் உருவாயிருக்கு, பல கல்ச்சர்ஸ் இந்த இடத்துல தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ டைட்டன்ஸ் அப்படின்றவங்கள இந்த வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டைட்டன்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ட்ரோல்ஸ்க்கு கைட்ஸாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டன்ஸ் அப்படின்றவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருங்க. ஸோ இந்த டைட்டன்ஸ் அப்படின்றவங்க கிரீக் மித்தாலஜியில் சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ கிரீக் மித்தாலஜியில் எப்படி சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டன்ஸ் அப்படின்றவங்க சம பவர்ஃபுல்லான கொடூரமான கிரீக் மித்தாலஜி ஆட்சி செஞ்சுட்டு இருக்க ஒரு கொடூரமான ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க பவர்ஃபுல்லானது அப்படின்றத பேஸாக எடுத்து இந்த கேமில் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாஸ் மித்தாலஜிலையும் இந்த டைட்டன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்ட் கேம் சீரீஸ்லையும் சரி மூவிஸ்லையும் சரி பல மித்தாலஜிஸ்லேருந்து பல விஷயங்களை எடுத்திருக்காங்க. பட் மெயினாக காமனாக எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் மித்தாலஜிலேருந்தும் நாஸ் மித்தாலஜிலிருந்தும் இந்த ரெண்டுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டைட்டன்ஸ் அப்படின்றவங்க தான் கீப்பர்ஸ் அப்படின்றவங்க கிரியேட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசராத் அப்படின்ற அந்த வேர்ல்டை பாதுகாக்கிறதுக்காக கீப்பர்ஸ் அப்படின்றவங்களை கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த டைட்டன்ஸ் அப்படின்றவங்க நார்மலாக கிரியேட்டர்ஸ் அதாவது நல்லவங்களை கிரியேட் பண்ணவங்க. அதே மாதிரி தாங்க கிரீக் மித்தாலஜிலும் சொல்லப்பட்டிருக்கு. ஜியூஸ் அப்படின்றவர் ஒரு நல்லவர், ஸோ அவரை கிரியேட் பண்ணது இந்த டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க. ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப்பர்ஸில் பல பேர் இருக்காங்க. ஸோ அந்த கீப்பர்ஸ் எல்லாருமே இந்த ஹசராத் அப்படின்ற அந்த வேர்ல்டை பாதுகாக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கணும். ஸோ இந்த வாட்ச் கீப்பர்ஸ்லேருந்து சிலர் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் மித்தாலஜிலேருந்தும் நாஸ் மித்தாலஜிலிருந்தும் சில பேரை எடுத்திருக்காங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நாஸ் மித்தாலஜி தாங்க பல வாட்ச் கீப்பர்ஸை அப்படியே இன்ஃப்ளூயன்ஸாக பண்ணி எடுத்திருக்காங்க, பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் இந்த வாவில் இருப்பார், அதாவது வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்டில் இருப்பார். ஸோ அவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோக்ஸ் சரோன் அப்படின்னு சொல்லப்படுறவரை கண் வச்சிருக்கணும், அவர் மேலே ஒரு கண்ணை வச்சிருக்கணும் அப்படின்றத அவரோட ஒரு வேலை. பட் இவர் கொஞ்சம் கிறுக்கா மாதிரி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பிரதரான தோரிம் கூட சண்டை போட்டு தாருமாரான ஃபைட்டில் இறங்குவாருங்க. ஸோ இந்த லோக்கன் அப்படின்னு சொல்லப்படுறவர் நாஸ்பித்தாஜில் சொல்லப்பட்ட லோக்கிக்கு பேஸாக, அதாவது லோக்கிக்கு ஈக்குவலண்டான ஒரு கேரக்டராக சொல்லப்பட்டிருக்கு. லோக்கி அப்படின்றவர் த காட் ஆஃப் மிஸ்டிஃப், த காட் ஆஃப் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர். ஸோ அதே மாதிரி தான் இந்த லோக்கனையும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த லோக்கனுடைய பிரதரான தோரிம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க லோக்கியோட பிரதர் தோர் கிடையாது, பட் இருந்தாலும் இந்த தோரிம் அப்படின்ற கேரக்டர் தோருக்கு இன்ஃப்ளூயன்ஸாக தான் எடுத்திருக்காங்க. அடுத்து மிமிரான் அப்படின்றவரை பத்தி சொல்லிருப்பாங்க. ஸோ மிமிரான் அப்படின்றவர் ரொம்ப அறிவாளியானவராக காமிச்சிருப்பாங்க, ரொம்ப விஷ்டமான ஆளாக காமிச்சிருப்பாங்க, நாலேஜபிளாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க மிமிர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காட் இந்த நாஸ்மிதாஜில் இருக்காரு. ஸோ அவரும் ரொம்பவே அறிவாளியானவர், நாலேஜபிளானவர், விஷ்டமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மிமிர் அப்படின்ற இந்த நார்ஸ் காட்க்கு ஈக்குவலண்டாக தான் இந்த மிமிரானை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக டயர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கீப்பர் இருக்காரு. ஸோ அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் டயருக்கு ஈக்குவலானராக சொல்லப்பட்டிருக்காரு. ஸோ காட் டயர் அப்படின்ற ஒரு நாஸ்மிதாஜில் சொல்லப்பட்ட ஒரு காட். ஸோ அவர் சம பெரிய வாரியர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டயர் அப்படின்ற அந்த வாட்ச் கீப்பரையும் ரொம்பவே பவர்ஃபுல்லான வாரியராக வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடின் அப்படின்ற ஒரு கீப்பரும் இருக்கார். ஸோ அவர் தாங்க மற்ற கீப்பர்ஸ்லேயே செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கீப்பராக திகழ்கிறாரு. ஸோ ஓடின் அப்படின்ற டேரக்ட் நேமே வச்சிருக்காங்க. ஸோ நாஸ் மித்தாலஜியில் ஒரு மிகப்பெரிய நபர்னா அது ஓடின் அப்படி தாங்க சொல்லியிருக்கணும். ஸோ அவர் மற்ற காட்ஸ்க்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக திகழ்வார். ஸோ அதே மாதிரி தான் இந்த கீப்பரான ஓடினும் மற்ற கீப்பரை விட பவர்ஃபுல்லாக திகழ்வார். ஸோ அதுக்கு அடுத்ததா ஹை ஃபாதரான ரா அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் இருக்காருங்க. அதாவது இருக்கிறதுலே செம்ம பெரிய கீப்பர் அவர் தான். ஸோ அவரோட பேர் ரா. ஸோ அவர் எந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்ட் சம்மந்தமான இடத்த பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ எஜிப்டியன் மித்தாலஜியில் ரா அப்படின்ற ஒரு சன் காட் இருக்காரு. ஸோ அவர் தாங்க அந்த மொத்த எஜிப்டியன் மித்தாலஜியுமே பாதுகாக்கிறவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எஜிப்டியன் மித்தாலஜி இருந்து கூட இந்த WOW அதாவது வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்டில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்டில் இருக்குங்க. பல கதைகள் எல்லாமே சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வெறித்தனமாக இருக்கும். பட் பல மித்தாலஜிஸில் இருந்தால் இவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸை எடுத்து பேஸ் பண்ணி இவங்க எடுத்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொன்னால் காட் ஆஃப் வார் பார்த்துருக்கீங்களா, நிறைய கிரீக் மித்தாலஜிலேருந்து அந்த மாதிரி எடுத்து நாஸ் மித்தாலஜிலேருந்து எடுத்து அந்த கேம் கிரியேட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்டும் சரி கிரீக் மித்தாலஜி, நாஸ் மித்தாலஜி, எஜிப்டியன் மித்தாலஜி, அந்த மாதிரி பல மித்தாலஜிஸ்லேருந்து பல இன்ஃப்ளூயன்ஸை எடுத்து இந்த கேமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமில் ஹக்கர் அப்படின்ற ஒரு காடை வழிபடுறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க ஹக்கர் அப்படின்றது உண்மையாகவே ஒரு மித்தாலஜியில் சொல்லப்பட்ட ஒரு காட். ஸோ கிரீக் மித்தாலஜி, நாஸ் மித்தாலஜி, அந்த மாதிரி பல மித்தாலஜிஸ்லேருந்து இந்த கேமை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த ஆர்டிகல் எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி
ஏபிஆர் அப்படின்ற வெப்சைட்ல இருந்து எனக்கு கிடைச்சது. ஸோ நீங்க வேணும்னா கூட அந்த வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் போட்டுருங்க, இந்த வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்ட்டை பற்றி போடுங்க அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதனால இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் போட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.